ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் வழங்கும் அருள்நிதி நடிப்பில் தேஜாவோ உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வந்துட்டார், வந்துட்டார், மறுபடியும் வந்துட்டார். அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன், இனிமேல் நான் அரசியலுக்குள் வரவே மாட்டேன், அரசியல் என்பது ஒரு சாக்கடை அப்படின்னு சொன்ன நம்ம தமிழறிவி மணியன் மீண்டும் வருகிறார். அவர் ரஜினிகாந்தே வந்து நல்லவேளை ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டார், வந்து காமராஜர் ஆட்சியை அமைத்தே தீர்வேன், அதனால் காந்திய மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரை காமராஜர் மக்கள் இயக்கமா அப்படிங்கிற பேரில் மாற்றிட்டு காந்தி தப்பிச்சிட்டாரு, காமராஜர் சிக்கிட்டார், காமராஜர் சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கிரி படத்தில் வடிவேல் விதவிதமான கிட்ட போட்டுட்டு ட்ரெயினில் வருவோம் அப்படி இல்லை, அது மாதிரி உண்மையாகவே அவருக்கு வந்து போர் அடிக்கவே அடிக்காதா தமிழ் மணியனுக்கு? இன்னொன்று, காந்திய ஐடியாலஜியோ காமராஜர் ஐடியாலஜியோ எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாகவே காந்தி காமராஜர் இந்த ரெண்டு ஐடியாலஜி தான் தமிழறிவு மணியன் நம்புறாரு. அவருடைய அரசியல் பார்வைங்கிறது ஒரு உட்டோப்பியனாக இருக்கலாம், இல்லை தற்சமே இந்த தற்கால யதார்த்தத்துக்கு ஒத்துவராதாக இருக்கலாம், ஆனால் காந்திய கொள்கைகளோ இல்லை காமராஜர் கொள்கைகளோ இந்த ரெண்டில் எதை ரஜினி சார்ட்ட அவர் கண்டுபிடிச்சார்? ரஜினி சார்ட்ட மட்டும் இல்லை, இப்போ காமராஜர் ஆட்சி அமைக்கிறது தான் அவரோட லட்சியம்னா நேரடியாக காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ நாள் பேசியிருக்கலாம். அந்த கோடீஸ்வரன் அந்த விவேக காமெடியில் மயில்சாமி சொல்லுவார்ல, அந்த 40வது கேள்வி இப்பயே சொன்னீங்கன்னா நேராக அந்த 1 கோடி வாங்கிட்டு போயிடுற மாதிரி காமராஜர் ஆட்சி அமைக்கிறது தான் லட்சியம் சொல்லியிருக்கலாம். வைகோவை முதலமைச்சராக்குவேன், விஜயகாந்தை முதலமைச்சராக்குவது லட்சியம், அடுத்து வந்து பிஜேபி ஆதரிப்பது லட்சியம், அதுக்கப்புறம் ரஜினிகாந்தை வந்து முதலமைச்சராக்குவது லட்சியம், கடைசியில் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்காது, நேஷனல் லெவலில் இருக்குது, அது வந்து நிறைய பலவீனமாக இருந்தாலுமே கூட அது அதுதான் இப்போதைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது, அது தமிழ்நாட்டிலையும் இருக்கிறது, ஆளுங்கட்சி கூட்டணியிலேயே இருக்கிறது, அவங்களாலே காமராஜர் ஆட்சி அமைக்க முடியல. தமிழறி மணியன் கட்சியில் வந்து தமிழ்நாடு முழுக்க தேடி பார்த்தா கூட ஒரு 22 ஆட்கள் இருப்பாங்களா? தமிழறிவு மணியன் மட்டும்தான் இருக்காரு, ரெண்டாவது ஆளுக்கே வந்து அவர் யாரையா தேடணும். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறப்ப இவர் எப்படி காமராஜர் ஆட்சி அமைப்பார்னு தெரியலையே, அவர் எப்படி காமராஜர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு தெரியல. முதல்ல உணவுத்துறை காமராஜர் இருந்தார் அமைச்சர் ஏடிஎம்கே, அவரையா அவரை வந்து போட்டியா கொண்டு வந்துட்டு அவர் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும், அப்பா நல்ல வேலைப்பா எங்க வீட்டு பக்கமா வந்து ஸ்டாலினை முதல்வராக்கு நீங்க சொல்லல, ஏதோ அப்படி இப்படின்னு உருண்டு புரண்டு கமிட்டிலாம் பாம் பண்ணி சிஎம் ஆயிட்டேன், ஒருவேளை விஜயகாந்தையாக்கும் வைகோவாக்கும் மாதிரி ஸ்டாலினை முதலாக்கும் மட்டும் நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை இந்த ஜென்மத்தில் தமிழறிவு மணியன் யாரெல்லாம் முதல்வர் ஆக முடியாதோ அவங்கள மட்டும்தான் முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அது மாதிரியான இப்படியான நிலைமைகளில் இருக்கிறது எப்படி ஒரு சளைக்காமல் இப்படி திருப்பி திருப்பி பல காமெடிகளை தொடர்ச்சியாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழறி மணியன் நிறைய மரியாதை உள்ளவங்கள்லாம் இருந்தாங்க, அவருடைய மதிப்பை அவரே குலைச்சிட்டு இப்போ வந்து இது மணியன் இப்போ வந்து கிழிஞ்சு போன மணியன் மாதிரி ஆகிட்டா அப்படி. இன்னொன்று இல்லை, பாரதி கிருஷ்ணகுமார் மாதிரி டக்குன்னு இப்போ கமல் வந்து சரி புதுசாக ஏதோ வராரு அவர் போய் நம்ம பாராட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 6 மாதத்துலயே ஹத்தி அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தமிழர் மணியன் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் இவர் சளைக்காம ஓ இந்த பக்கம் போயிட்டேனா சாரிப்பா போன வாரம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் சரி நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு அந்த பக்கம் வீட்டு போய் காலிங் பெல் அடிக்கிறதுன்ட்டு ரஜினி சாரே தப்பிச்சிட்டார். இன்னும் தமிழர் மணியன் தப்பிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த அவர் வேறு இருக்கா அப்படி அந்த ரஜினிகாந்த் ரோபர்ட் அவர் என்ன பண்ண அப்படி அவருடைய கட்சி இந்திய மக்கள் கட்சி தெரியலையோ பேட்டியில் பார்த்தேன் அவரை கூப்பிட்டு பேட்டி வச்சுட்டு இருந்தாங்க, அவரையும் பேட்டி எடுக்கிறாங்க இன்னமும் அவரும் பேசாமல் அந்த பழகர் பையா கருப்பள்ளி இப்போ எல்லாருமே வந்து திரைப்படத்தில் நடிக்கிற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு சித்தப்பா கேரக்டர் தமிழர் மணியனுக்கு. ஆமாம், பாண்டு தியாகுலாம் இப்போ பெருசாக நடிக்கிறது இல்லை, அந்த ரோல் எல்லாத்துக்குமே தமிழர் மணியன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இவர் அவர் பேர் என்ன சொன்னீங்க, அர்ஜுன் சம்பத்தா, அர்ஜுனமூர்த்தி, அர்ஜுனமூர்த்தி அவரெல்லாம் அப்பா கேரக்டர் கரெக்டாக செட் ஆகும். அப்படி தமிழர் மணியை வந்து ஒரு தாத்தா கேரக்டருக்கோ தாய்மாமன் கேரக்டருக்கோ கரெக்டாக எங்க வேல்ராமூர்த்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிக்கிறாப்புல தமிழர் மணி நல்ல முடியாதா? கண்டிப்பாக வந்து நல்லா நடிப்பா. அப்படி வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து அதை பார்த்து ரசிக்கலாம். ஏன் அடுத்த வருஷம் நேஷனல் அவார்டே கூட வாங்கலாம். ஆமாம், இப்போ ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. சரி போவோம் ஷோக்குள்ளே போவோம். இது சொல்றதே சொல்லட்டும் ஷோ ஒளிப்பதிவாளர் சந்தைப்படம் நான் சிவக்குமார், நான் உங்கள் கார்த்திக். ரெண்டு வருஷமாகவே நம்ம எல்லாருமே ஓடிடியில் தான் வாழ்கிறோம், ஏன்னா தேட்டரில் வந்து நிறைய படங்கள் வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு தேட்டரில் மக்கள் போய் பார்த்த படங்கள் அப்படின்னு எடுத்தால் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மாநாடு தேட்டரில் போய் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் படம் போய் தேட்டரில் பார்த்தாங்க, மற்றபடி எல்லா படமும் ஓடிட்டியில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாமளுமே மண்டே ஓடிடி சொல்லிட்டு இருந்தோம், மண்டே சொல்கிறதுக்கு பதிலாக வீக்கெண்டு சொன்னீங்கன்னா வீக்கெண்டாவது பார்ப்போம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதிகமாக கருத்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் நிறைய படங்கள் வந்திருக்கு, தனுஷ் நடித்த கிரேமன் அந்த படம் வந்திருக்கு, அதே மாதிரி சோனி லைவில் 96 படத்தில் அந்த சின்ன விஜய் சேதுபதி வருவார்ல அந்த பையன், அதே மாதிரி சூப்பர் ஹீரோஸில் வர ஒரு பையன்ட்டு ஒரு 4-5 சின்ன பசங்களை சேர்த்து வச்சு மீம் பாய்ஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்குன்ட்டு தமிழ்லேயே 2-3 சீரிஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு குட்டி சீரிஸ் என்ன அப்படின்னா மீம் பாய்ஸ். இது ஒரு ஆகச்சிறந்த சீரீஸா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது, ஏன்னா ஆகச்சிறந்த படங்கள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் தமிழில் வந்ததில் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான காமெடி இருக்கிற ஒரு சீரீஸ் அப்படின்னு மீம் பாய்ஸ் சொல்லலாம். ஏன்னா
காமெடி அப்படின்னாலே இன்னுமுமே ஓடிடியிலையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சக்திகள் மட்டும்தான் ஓடிடியிலையும் காமெடி சொல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால இன்னுமே அந்த 1990s சீரியல் அப்படி காமெடி சீரியல் அப்படின்னாலே ரெண்டு பேர் உட்கார வச்சுட்டு பேக்ரவுண்ட்லேருந்து சிரிக்க வைப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. தமிழ்ல வந்து இந்த மாதிரி காமெடி வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் வந்ததெல்லாம் சில இதெல்லாம் பார்த்தா நொந்து போயிடணும். இல்ல அதெல்லாம் பார்த்தப்பதான் வந்து இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. மீம் போடுறது அப்படிங்கிறது தான் தற்போதைய ட்ரெண்ட் அப்படிங்கிறனால மீம் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று வருஷம் வருஷம் நடக்குது. ஸோ ஒரு இந்த காலேஜ் பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க காலேஜ் டீன் வந்து இந்த காலேஜ் பேர்பட்ட காலேஜ் தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிக்க அது எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி என்ன தெரியுமா, பத்து காசுக்கு இந்த காலேஜ் பெறாது அப்படிங்கிற மாதிரி மீம் ஒரு மீடியம் மீம் போட்டுறாங்க. அது பயங்கர வைரல் ஆயிருது. இந்த காலேஜ் மட்டும் இல்ல எல்லா காலேஜுமே அப்படிதான் அப்படின்ட்டு. ஸோ இந்த பசங்க யாரு அப்படின்னு அந்த டீனும் சில பேரும் சேர்ந்து தேடுறாங்க. இந்த பசங்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, கடைசியாக அந்த மீம் ஃபெஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஒரு 4-5 எபிசோட் கொஞ்சம் காமெடியாகவே இருக்குது. சில எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் லிட்டரலாக செட் ஆகலை. ஸ்டில் வெப்சீரீஸ்களில் இப்போ வரைக்கும் காமெடி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு இருந்த சீரீஸுக்கு இது சற்று ஆறுதலான ஒரு சீரீஸ். ஸோ காலேஜ் பசங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள்லேருந்து நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபன்னாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடத்துல ஒர்க் அவுட்டுமே ஆயிருக்கு. சோனி லைவில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வெப்சீரீஸ். 8 எபிசோட், மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரம் வரும். அண்ட் தி அவார்ட் கோஸ் டு தேசிய விருதுகள். யாருக்கு என்ன தேசிய விருதுகள்? ஆமாம், நேற்று முழுக்க நேற்றுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு முழுக்கமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், தேசிய விருதுகள் நம்முடைய தமிழ் திரைப்படத்துக்கு நிறையவே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். சிறந்த பிராந்திய மொழி திரைப்படம், அது மாநில மொழி திரைப்படம், தமிழ் திரைப்படமும் சிவரஞ்சனியும் சில பெண்களும், சாய் வசந்த் தானே வசந்த், சாய் வசந்த் மாற்றிட்டார். சாய் வசந்த் இயக்கத்தில் 3 சிறுகதைகளை மையமாக கொண்ட ஒரு படம். உண்மையிலே அதை பற்றி நம்ம இதிலே பேசுவோம். ஓடிடி பற்றி பேசுகிறப்ப அதை பற்றி இப்போ அந்த திரைப்படம் பற்றி பேசியிருந்தோம். உண்மையிலேயே ஒரு நல்ல திரைப்படம். இப்பொழுதுமே கூட ஓடிடியில் நீங்கள் பார்த்து மகிழ வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சிவரஞ்சனியும் சில பெண்களும் படத்தில் நடித்திருக்கிற லட்சுமி பிரியா, கர்ணன் படத்தில் தனுஷோட அக்காவை நடித்தவங்க, அவங்களுக்குமே விருதுகள் கிடைத்திருக்கிறது. இருவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள், இயக்குநருக்கும் லட்சுமி பிரியாவுக்கும். அதே மாதிரி மண்டையாளா திரைப்படம், அதுவுமே வந்து கடந்த சில ஆண்டுகளில் வந்த மிக முக்கியமான ஒரு அரசியல் படம் அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகளும் அந்த படத்தில் இருந்தாலுமே கூட ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிய ஒரு திரைப்படம். அதுவும் யோகிபாவுடைய கேரியரில் மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை இயக்கியதற்காக அறிமுக இயக்குனர் மடோனா அஸ்வின் அவருக்கு விருதுகள் கிடைத்திருக்கிறது. அந்த திரைப்படத்தில் வசனத்திற்குமே மடோனா அஸ்வினுக்கு விருது கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே அந்த படத்திற்கான ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லலாம். மடோனா அஸ்வினுக்கு நம்முடைய இனிய வாழ்த்துக்கள். சூரனை போற்று, அதுதான் வந்து ஆடி தள்ளுபடியில் வந்து இதில் ரங்கநாதன் தெருவில் போயிட்டு மொத்தமாக கேரி பேக்கில் எல்லாத்தையுமே ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாதிரி 5 விருதுகளை மொத்தமாக வாங்கியிருக்கிறார்கள். சிறந்த படம், சிறந்த நடிகர் சூர்யா, அதே மாதிரி சிறந்த நடிகை அபர்ணா பாலமுரளி, சிறந்த திரைக்கதை சுதா குங்கரா, சிறந்த பின்னணி இசைக்காக ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு 5 விருதுகள் வாங்கியிருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தோம்னு சொன்னால் தேட்டரில் இல்லாமல் ஓடிடியில் வந்த ஒரு பெரிய முதல் படம் சூரனை போட்டு. அப்போ பயங்கரமான சர்ச்சைகள் இருந்தது. இனிமேல் சூர்யாவுடைய படத்தையே தேட்டரெல்லாம் வந்து திரையிட மாட்டோம்னா திரையரங்க உரிமையாளர்கள் போர்க்கொடி எழுப்பிய ஒரு படம். அதுக்கு பிறகு வந்து எல்லா திரைப்படங்களுமே ஜெய்பீம்லேருந்து ஆரம்பித்து எல்லா படங்களுமே ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பழக்கமான ஒரு விஷயமாகவும் ஆகிவிட்டது. அந்த வகையிலே சூர்யா, சுதா குங்கரா, ஜிவி பிரகாஷ், அபர்ணா பாலமுரளி ஆகியோருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். உண்மையிலேயே தமிழ் திரையுலகத்திற்கு இது ஒரு இனிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு பக்கம் சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வுகளில் வந்து எல்லோருமே வந்து ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஜிசியிலிருந்து பெருவாரியாக யாருமே வெல்லலை இப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்க. சார், யாருக்கு திறமை இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க. இல்லை போட்டிகளில் வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து ஒதுக்கல முடியாது, எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதில் யார் எக்ஸாமில் அதிகமாக இருக்காங்க வர்றாங்க, ஆனால் இன்னுமே நிறைய பல்கலைக்கழகங்களை வந்து சோகால்டு இங்கே வந்து எல்லாமே மெரிட்டு தான், நாங்கள் வந்து மெரிட் பேஸ்டில் தான் நடத்துவோம், இங்கே வந்து கோட்டாலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு, அப்படி இந்த சமூகத்துக்கு நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணதில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் சமூகக்கழகங்கள் அரசு படிச்சுலாம் பேசுவாங்க. அப்படியான சில பல்கலைக்கழகங்களில் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் பற்றி தான் பேச போகிறோம். அந்த பல்கலைக்கழகத்தில் கோட்டா முறையாக பின்பற்றப்படுவதில்லை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஐஐடி ஐஐடி அப்படின்னு சொன்னாலே வந்து 2 விதமான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, சாதிய ரீதியிலான பாகுபாடுங்கிறது எல்லா ஐஐடிகளுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, குறிப்பாக சென்னை ஐஐடியில் அது தொடர்பாக வசந்தா கந்தசாமி காலகட்டத்திலிருந்து அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டம் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட பின்னணியில் இருந்து வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கான மன அழுத்தம், அது தொடர்பாக தற்கொலை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது.
இப்போ சு வெங்கடேசன் தொடர்ச்சியாக வந்து இந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிற சு வெங்கடேசன் மக்களவையில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐஐடியுடைய முனைவர் பட்ட அனுமதிகளெலாம் இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறதா? எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுக்கான இடம் ஒதுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் சுபா சர்க்கர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அடிப்படையில் பார்த்தோன்னா அது உண்மையிலே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இடஒதுக்கீடுங்கிறது ஒரு வெறுமனே பேரளவில் மட்டும்தான் இருக்குதே தவிர முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆக்சுவலாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு பணிகள்லையாக இருக்கட்டும் அல்லது மத்திய கல்வி இடங்கள்லையாக இருக்கட்டும் எஸ்டிக்கு வந்து 7%, எஸ்சி 15%, ஓபிசிக்கு 27% என்பது தான் வந்து சட்ட நடைமுறை. ஆனால் எவ்வளவு இருக்குது? இப்போ எஸ்டி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 7% கொடுக்க வேண்டிய இடத்துல வெறுமனே 2.5% மட்டும்தான் வந்து இடங்களை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் யாருமே அப்ளை பண்ணலையா அப்படின்னு கேட்டால் 3430 பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட வெறுமனே 137 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா எஸ்சி பிரதிநிதித்துவங்கிறது வந்து 15% இருக்கணும், ஆனால் வெறுமனே 10% மட்டும்தான் இடத்த நிரப்பி இருக்கிறாங்க. 17,075 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள், அதில் 574 பேருக்கு மட்டும்தான் அனுமதியே கொடுத்திருக்கிறார்கள். ஓபிசி ரிசர்வேஷன்ங்கிறது தொடர்ச்சியாகவே மத்திய அரசு பணிகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய நீட்டு மாதிரியான விஷயங்கள்லையுமே கூட சர்ச்சைகளாக இருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஓபிசி ரிசர்வேஷனுக்கு தரப்பட வேண்டும். ஓபிசி இடஒதுக்கீடும் 27% என்கிற அளவிற்கு முழுமையாக நிரப்பப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் எந்த விதமான ஒரு கூச்சமுமே இல்லாமல் தொடர்ச்சியாக அதான் 70 வருஷமாக ரிசர்வேஷன் கொடுக்குறமே, இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த இப்படி அந்த ரிசர்வேஷன்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? முதல் அந்த ரிசர்வேஷனாவது ஒழுங்க ஒரு பழங்குடியின பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இவர் அண்ணாமலை ஏதோ ஒரு கூட்டமோ மாநாடோ போன இடத்துல மலைவாழ் மக்கள் வீட்டில் பாரம்பரிய உணவு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம நேரத்தை பேசுகிறோம், தினேஷ் சதக் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசி அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய ராஜினாமாவை திரும்ப பெற்றிருக்கிறார். ஆக ஒரு முருகனுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி, திரௌபதி முர்முக்கு ஒரு குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்னு கொடுத்துட்டா மட்டுமே ஒடுக்கப்பட்ட மற்றும் பின்தங்கிய மக்களுக்கு முழுமையான விடுதலை கிடைத்திடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். அது வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். எல்லா மக்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இது எல்லாவற்றிலும் சமமான பங்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் சமூக நீதி என்பது முழுமையடையும். அப்படிப்பட்ட சமூக நீதி இங்கே இல்லை அப்படிங்கிறத இருக்கக்கூடிய புள்ளிவரங்கள் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கு எதிரான ஒரு குரலை எழுப்பி உரிமையை பெற்றுத்தர வேண்டியது நம்முடைய போராளிகளுடைய வேலை. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஒரு தலித் ஏன் முதல்வர் வேட்பாளராக இல்லை, ஒரு தலித் ஏன் பிரதமர் வேட்பாளராக இல்லை, ஒரு பழங்குடியின பெண் வந்து இதுநாள் வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உண்மையாகவே நியாயமான கேள்விகள். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் முக்கியமோ அதே அளவு ஒருத்தவங்களுக்கு ரிசர்வேஷன்லேருந்து எல்லா விதமான வாய்ப்புகளையுமே வழங்கணும். அதெல்லாம் நாங்கள் வழங்க மாட்டோம், ரெப்ரசன்டேஷனுங்கிற பேரில் எந்த விதமான முடிவுகளையுமே எடுக்க முடியாத பதவிகளில் வந்து உட்கார வச்சுட்டு பாருங்கள் நாங்கள் ஆக்கியிருக்கோம் நீங்கள் ஆக்கலை அப்படின்னா அதுக்கு வந்து காங்கிரஸை தான் திட்ட முடியுமே தவிர இதில் உங்களை பாராட்டுறக்கு எதுவும் இல்லைங்க மயிலாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதானி அந்த பெரும் பணக்காரர் பட்டியலில் வந்து மேலே மேலே நான் போகிறேன் மேலே மேலேங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம்ல. ராகுல் காந்தி நேற்று மதியானம் ஒரு புதுசாக ஒரு ஸ்டாட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா கடந்த 8 ஆண்டுகளில் விளம்பரத்துக்கு மட்டும் பாஜக, அதாவது பாஜகன்னு சொல்லக்கூடாது, எனது இது வந்து மத்திய அரசு காசு, மத்திய அரசு வந்து 911 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க பப்ளிசிட்டிக்கு. பப்ளிசிட்டி அப்புறம் அந்த விமானம் வாங்கணும்ல அதுல ஒரு 8,400 கோடி. அப்புறம் வந்து நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் கம்பெனி நடத்துறாங்கல்ல, இந்த அம்பானியோட அந்த 2வது பையன் அந்த மாதிரியான சின்ன 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 கேபிட்டலிஸ்ட் ஏழைபாளைகளுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன், இந்த டாக்ஸ் ரைட் அப் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதுல ஒரு 1.45 லட்சம் கோடி. நமக்கு அந்த 5% கள்ள மிட்டாய் பாக்கெட்ல வந்து ஜிஎஸ்டி போட்டு அதை எடுத்து அங்க கொடுத்துருக்காங்க. கிரேட் வேர்க். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா நேற்று ஒரு செய்தித்தாளில் வந்து லிஸ்டாகவே போட்டிருந்தாங்க 255 நபர்கள், சோகால்டு பெரும் பணக்காரர்கள் தான், ஏழைபாளெல்லாம் கிடையாது. அந்த 245 நபர்களை வந்து வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், இந்த இவங்கெல்லாம் வந்து திருப்பி கட்டப்போகிறதில்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிஃபால்ட், அவங்க வந்து கட்ட வேண்டிய கடனின் கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 2.40 லட்சம் கோடி. 2.40 லட்சம் கோடி. ஸோ 2.40 லட்சம் கோடி இவங்கெல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா முன்னாடி, அதாவது இவங்க எப்பயுமே சொல்லுவாங்கல்ல எல்லாம் காங்கிரஸ் பீரியல் நடந்ததுங்க, எல்லாம் அவங்க பண்ணி வச்சு போயிட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. 2012 வரைக்கும் 23,000 கோடியாக இருந்தது, இப்போ அந்த 2.4 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் இல்லை ஒரு 8 வருஷத்தில் 10 மடங்கு
அதிகமாக இருக்கிறது. ஸ்டில் கருப்பு பணம்லேருந்து எல்லாமே வந்து ஒளிஞ்சிருச்சு. எனக்கு இதில் ஒரு சந்தேகம், அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலப்ப 1.25 லட்சம் கோடி ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஊழல் என்று பேசப்பட்டது. என்னென்னா வந்து அது வந்து இழப்பு, அதாவது நிர்வாகத்துக்கு வர வேண்டிய தொலைத்தொடர்புத்துறைக்கு வர வேண்டிய காசு இந்த ஏலத்தின் மூலம் வராது அப்படிங்கிறனால தான் அந்த 1.25 லட்சம் கோடி இழப்பு அப்படிங்கிறது ஒரு ஊழல் பேசப்பட்டது. இப்போ 2.40 லட்சம் கோடி அதுவும் இழப்பு தானே, நமக்கு வர வேண்டிய காசு பேங்குக்கு வர வேண்டிய காசு வரலன்னா அது ஊழல் கிடையாதா? இல்லை இல்லை, இது வந்து ஊழல் கிடையாதாங்கிறது ரெண்டாவது, இது வந்து நிஜமான பணம். இந்த நிஜமான பணம் அது வந்து உங்களுக்கு அசம்ஷன் வேல்யூ. அதாவது இப்போ ஆமாம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரைவேட் பஸ்ஸு திண்டுக்கல்ல இருந்து சென்னை ஓட்டுறதுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க, கவர்மெண்ட் பஸ் 800 ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னா, பிரைவேட் மாதிரியே நீயும் நடத்திருந்தானா உனக்கு 1000 ரூபா வந்திருக்கும். 200 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஏமாத்திட்டேன். இப்போ 200 × 50 டிக்கெட்டு 10000 ரூபா, ஒரு நாளைக்கு 10000 ரூபா ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னா 30 நாள் 3 லட்சம் ரூபா, இப்படி ஒரு கணக்கு போட்டு தான் அந்த 1,60,000 கோடி வருது. ஸோ அது வந்து நிஜமான காசு கிடையாது. ஆனால் இது வந்து நிஜமான காசு, ஆனால் நம்ம அதை கேட்கிறேன், ஒரு உத்தேசமாக ஒரு யூகமாக பண்ணுறதுக்கு போட்ட ஒரு கணக்கே ஊழல் அப்படின்னா, நிஜம் போலயே காசு இங்கே வரலையா? 2.40 லட்சம் கோடி உங்களுக்கு லாஸ் தானே? ஆமாம் வரல, அதனால அது ஊழல் சொல்லுங்களா? இவ்வளோ ஆன்டி நேஷனலாக இருந்து பாகிஸ்தான் போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு உருது தெரியுமா? தெரியாதுங்க, அங்கே வேற போகாமல் அதிபர் இருக்க ஏதோ பிரச்சனைன்ற. அப்புறம் பாகிஸ்தான் போகிறீங்க, ஆப்கான்? இல்லை இல்லை, நான் வந்து தாய் திரு நாட்டை பார்த்து இது வேற வந்திருக்கு. 2 நாள் முழுக்க வீட்டில் தேசிய விடுதலை சொல்லியிருக்கேன். அப்படி எதுக்கு? 25வது சுதந்திர தின விழாவுக்காக August 13 to 15 வரைக்கும் வீட்டில் வந்து தேசிய கொடி ஏற்றுங்க, இந்த 2.40 லட்சம் கோடி திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ரஞ்சிக்ஸ் பேசியிருக்கு. அப்படி ஆக மொத்தம் வந்து அரசு, இந்த அரசுங்கிறது யாருக்காக நடத்தப்படுகிறது? ஒன்று விளம்பரத்துக்காக, நீங்கள் படித்த டேட்டானு சொல்கிறேன், நானும் ஒரு கருத்து சொல்லலை. ஒன்று பப்ளிசிட்டிக்காக நடத்தப்படுகிறது, ரெண்டாவது வந்து பெருமுதலாளிகள் மற்றும் பெருமுதலாளிகளை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறமேல் வந்து மத்திய அரசினுடைய அல்லது பிஜேபியினுடைய நண்பர்கள். அதாவது நண்பர்கள்னா சாதாரண ஏழைப்பாளைகள் ஆப்பிஸ் ஆப்புகள் அவங்கெல்லாம் சொல்ல வரல. நான் இந்த இதுலலாம் வந்து டிவி மீடியாலாம் வலதுசாரிகள் உட்காந்து இல்லை இல்லை, அந்த மோடி சாருக்கு ஃப்ரெண்டு சில பேரை காட்டுவாங்கல்ல, அப்பா மோடி அவரும் காலேஜில் ஒன்றா படிச்சு, அப்பா அவர் படித்த காலேஜே உண்மை கிடையாது அப்பா அப்படிங்கிற அவர் அவர் கிடையாது, அந்த அப்பாஸ் அவரும் கிடையாது, வந்து அவர் பாம ஆசிரியர்கள் இருக்கு. அப்படி இவங்க இந்த நண்பர்கள் அதானி அந்த மாதிரியான நண்பர்கள் இவர்களுக்காக இந்த அரசு நடக்கிறது. ஜெய்ஹிந்த். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த முதியோர்கள் அவங்களாம் இந்த ரயில்வேஸில் போகிறதுக்கு வந்து 1,500 கோடி செலவாகுதான். ஏங்க நாடு இருக்கிற நிலமையில முதியோர்கள்லாம் ரயிலில் போகணுமா? வீட்டில் பேசாமல் ஈஸ்டரில் உட்கார சொல்லுங்கன்னா 1,500 கோடி ரூபா சப்சிடியை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. அவரெல்லாம் என்னைக்காவது பிரதமர் ஆக முடியுமா? இப்படியே பேசிட்டு அவர் என்ன தெரியும், சீனியர் சிட்டிசனும் ஆகலை அப்படிங்கிறப்ப அவருக்கு எப்படி ரயில்வே டிக்கெட்டில் வந்து கன்செஷன் தருவாங்க? இப்போ என்ன ஆண்டி நேஷனல் யாருக்குமே ரயில்வே டிக்கெட்டில் கன்செஷன் கிடையாதுங்கிற ஒரு புது ரூலையும் கொண்டு வரணும். இன்னொரு விஷயத்தையும் படித்தேன் என்னென்னா, இந்த சீனா வந்து நம்மக்குள்ள நுழையலை அண்ணாமலை சொல்கிறப்பல, அமெரிக்கா தான் அடுத்து சீனா பாகிஸ்தான்லாம் விரட்டி விட்டோன்னு. ஆனால் இந்தியா சீன எல்லையில் அந்த டோக்லாம் பக்கத்தில் ஒரு கிராமமே உருவாயிருச்சு, கார் பார்க்கிங்லாம் வாடகை விட்டுருக்காங்க, செயற்கைக்கோள் மூலமாக ஃபோட்டோ எடுத்துருக்காங்கிறாங்கள. அப்புறம் இந்த 56 இன்ச் மார்பு இந்த அமெரிக்கா விரட்டுறதெல்லாம் அதெல்லாம் வந்து சீன டெலஸ்கோப்பில் எடுத்தது. இந்தியா டெலஸ்கோப்பில் பாருங்கள், அங்கே எதுவுமே இருக்காது, சுத்தமாக இருக்கும். அவங்க டெலஸ்கோப் அவங்க விருப்பத்துக்கு பார்க்குறாங்க, நம்ம 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 டெலஸ்கோப்பில் பார்ப்போம். அத்வைதம் துவைதம் மாதிரி மாயா மாயா எல்லாம் மாயா. எல்லா சம்பவத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இபிஎஸ் வெற்றிகரமாக குட் பை டு ராம்நாத் கோவிந்த். ராம்நாத் கோவிந்த் சார் தான் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக ஜனாதிபதியாக இருந்தார். இந்தியாவுக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள், மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசு சில மோசமான சட்டங்களை கொண்டு வந்த போதெல்லாம் இல்லை இல்லை இதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கும், இதெல்லாம் இவர்களை பாதிக்கும், இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்களை பாதிக்கும், இவ்வளோ ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படின்ட்டு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் பாஸ் பண்ண பில் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண ஒரு மாமனிதர். ஸோ அப்பேற்பட்டவருக்கு வந்து இது இன்னைக்கு பிரிவு உபசரவிலாங்கிறனால அதை கௌரவிக்க இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி என்னன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தப்ப ஜிஎஸ்டியை பற்றியோ அல்லது எதை பற்றியுமே அவர் எதிர்த்து குரல் கொடுத்தாருங்க ஒரு வரலாறுங்கிறதே கிடையாது. உதயமின் திட்டமாக வாங்க கையெழுத்துப்படுத்தறேன் நீட்டாக முடியும், அவர் இப்படி உட்காந்துருப்பார் மைக் இப்படி கீழே வச்சு காட்ட முடியும், அதை எல்லாமே விட்டுட்டு இப்போ வந்து எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி வரியை வந்து ஏற்றுவதற்கு இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுக அரசை கண்டிக்கிறேன். நீங்கள் ஏன் வந்து குரல் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நியாயமான ஒரு விஷயம், ஜிஎஸ்டி கவுன்சிலர் நீங்கள் மாநில நிதியமைச்சர்கள் தானே போயிருக்கீங்க, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்? ஆனால் அது இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறது நமக்கே சிரிப்பாக இருக்குது, அவருக்கு சிரிப்பாக இருக்காதா? அது இருக்கட்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் ராம்நாத் கோவிந்த் அவருக்கான பிரிவு உபச்சார விழாவுக்கு குச்சிமிட்டாயும் குறிவிரட்டையும் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அது வந்து வெறுமனே ஜனாதிபதி பிரிவு உபச்சார விழாவுக்கு தான் போயிருக்காருங்கிறத ராம்நாத் கோவிந்த் நம்ப மாட்டார், எடப்பாடி பழனிசாமியும் நம்ப மாட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தர் யாருன்னே ராம்நாத் கோவிந்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எடப்பாடிக்கும் ராம்நாத் கோவிந்த் யாருமே தெரியாது அப்படிங்கிறத. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் தம்பி ராம்நாத் கோவிந்த் அங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அதனால் வந்து அவருக்கு இந்த இந்த பழனிசாமிக்கு கோவிந்து சாமி தான் தெரிஞ்சிருக்கும், கூடாஞ்சியில் இருக்கிற கோவிந்த் சாமி தான் தெரிஞ்சிருக்கும், இங்கே ராம்நாத் கோவிந்த் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் ஏன் போயிருக்காரு அப்படின்னா வந்து அதே உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்,
கிட்டத்தட்ட எடப்பாடி இவர் ஓ பன்னீர் செல்வத்துக்கான எல்லா விஷயங்களுமே முடிச்சிருக்காரு. இந்த சினிமாவிலலாம் வந்து இந்த தேவர்மகன் தான் நிறைய படங்கள்ல எல்லா சம்பவங்களும் பண்ணி முடிச்சது பிறகு ஒரு பெரிய வீச்சருவாளில் உட்காந்து அந்த ஊர் மத்தியில் கூட ஆலமரத்து கீழே கருப்பணசாமி சிலைக்குள்ளேயே வந்து உட்காருவாங்க இல்லையா, அது மாதிரி கிளைமேக்ஸில் போய் உட்காந்துட்டு இப்போ பிஜேபியை கற்பனை வேற பண்ணி பார்த்துட்டேங்க எடப்பாடி எப்படி சரி பிஜேபியை வந்து பார்ப்பதற்காக. ஏன்னா வந்து முத முதல் திரௌபதி முர்மு நின்னப்போ அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் போனால் அப்படி கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு யாருமே ஆதரவு இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகி இருக்குங்கிறப்ப ரவீந்திரநாத் எம்பியும் எம்பியே கிடையாது அப்படின்னு கடிதம் எழுதியதற்கு பிறகு டெல்லியில் போய் சமாதானப்படுத்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி இப்போ போயிருக்கார். ஏன்னா வந்து இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தல் மட்டும்தான் நடக்கப்போகுது. அது நடந்தாலும் நடக்கலைன்னு மார்கரெட் அட்வானி பாட்டினா மம்தா பானர்ஜியை ஏற்றுக்கலைங்கிற அளவில் தான் இருக்குது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுனால பிஜேபி வந்து பெருமளவுக்கு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப இனிமேல் எடப்பாடி பழனிசாமியோட தயவு அவங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே குட்கா விஜயபாஸ்கர் கேஸுக்காக சிபிஐ வந்து நோட் போட்டுட்டாங்க. அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த ரெய்டுகளோ சோதனைகளோ அமலாக்கத்துறையிலேருந்து வரும். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ங்கிறவர் நமக்கு சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய கைப்பிள்ளையாக இருந்தா அப்படி, ஆனால் கட்டத்துறையாக எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருங்கிறப்ப தேவையில்லாமல் அவர் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் அப்படி முந்தானத்தை கூட ஜிஎஸ்டி வரி எடுத்து பேசியிருக்காங்கனால அவர் மேலே கொஞ்சம் கோபமாக இருப்பாருங்கிறதுக்காக இது எல்லாவற்றையும் சரி கட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி போயிருப்பார் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா அதுதான் உண்மையாகவும் இருக்க முடியும். ராம்நாத் கோவிந்துக்கு கண்டிப்பாக இவர் பொக்கே கொண்டு கொடுத்ததுதான் ராம்நாத் கோவிந்த் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. அதனால் டெல்லியை குளிர்விப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போயிருக்கார். ஆனால் டெல்லி அப்படி இவருடைய குளிர்விக்கும் முயற்சியை ஏற்றுக்கொள்ளுமா, எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்குமா, அல்லது மேலும் மேலும் தொல்லைகளை தரப்போகிறதா அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஷோட லாஸ்ட் செக்மெண்ட் தேஜி சொல்லும் செய்தி இன்று யாருடைய 14 நாள் சம்பவம் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்மளுடைய பார்வையாளர்கள் கிரேசி சரண் அப்படிங்கிற ஒரு மெயில் பண்ணியிருந்தார். அதாவது அவருடைய மகன் ஜோஸ்வா டேனியல் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தநாள் இன்று, அவருடைய 10வது பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவனுமே விரும்பும் ஜோஸ்வாவுடைய தாயார் சரண்யா அவங்க தான் மெயில் பண்ணியிருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜோஸ்வா. அதே மாதிரி ஷேக் சயீத் மைதீன் அப்படிங்கிறவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ, ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். இன்று அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாட்களையுமே சொல்லலாம். சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகருக்கு பிறந்தநாள் உண்மையிலே அவருக்கு இந்த ஆண்டு பிறந்தநாளுங்கிறது வந்து இன்னமும் ஒரு கூடுதலான தித்திப்பாக இருக்கும். நடிகர் சூர்யா அவருக்கு பிறந்த நாளைக்கு முதல் நாள் தான் தேசிய விருது கிடைத்திருக்கிறது, அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு இது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு பிறந்த நாளாக இருக்கும். நடிகர் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நடிக்க வந்த புதுதில் அவர் நடித்ததுக்கும் அதற்கு பிறகு தன்னைத்தானே அவர் அப்டேட் பண்ணிவிட்டு நடனமாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் இதை வந்து பல இடங்களில் அவருமே கூட ஓப்பனாகவே பேசியிருக்கார் அப்படிங்கிறனால இது வந்து ஒரு குறையாக சொல்ல முடியாது. நடிப்பு நடனம் என்று பல வகைகளில் தன்னை வந்து மெருகேற்றி கொண்ட ஒரு நடிகராக இருக்கிறார். அதை தாண்டி ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் கூட தன்னுடைய கருத்து அழுத்தமாக அவர் முன்வைப்பது, அதே மாதிரி மிகவும் பின்தங்கிய மாணவர்களுடைய கல்வி அந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துவது அதற்காக நிதி ஒதுக்குவது மாதிரியான நிறைய விஷயங்களை சூர்யா செய்கிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சூர்யா நடித்த படம் அப்படின்னா நிறைய படங்களை சொல்லலாம், பிதாமகன்லேருந்து ஆரம்பித்து கஜினி, அதே மாதிரி சூரரை போற்று, ஜெய் பீம் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் சூர்யாவுடைய நடிப்பில் பிடித்த படங்கள் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சூர்யானா? எனக்கு மிகவும் பிடிச்ச படம்னா மௌனம் பேசியதே நந்தா. அந்த பீரியடில் சூர்யாவோட படங்கள் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அப்போ இந்தளவு ஆக்டராக மாறாமல் இருந்த ஒரு பீரியடில் அவர் பண்ண முக்கியமான ரோல்ஸ் அப்படின்னு சூர்யா, நந்தா, பிதாமகன், மௌனம் பேசியது மூணு படமே சொல்ல ரொம்ப நல்லா கேஷுவலாக நடிச்சிருப்பார். அதனால் சூர்யாவுக்கு நம்முடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்களுமே கூட சூர்யா நடித்த படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடித்த படங்களை கமெண்டில் போடுங்கள். அதே மாதிரி பவதாரணி அவங்களுக்குமே பிறந்தநாள், இசைஞானி இளையராஜாவுடைய மகள். எனக்கு அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரியான பெக்குலரான ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறனால ஏன் வீட்டு ஜன்னல் இட்டு ஏன் பார்க்குற, அதே மாதிரி அந்த பிரபுதேவன் ரோஜாவும் பாட்டு ஆடுவாங்களே மஸ்தானம் மஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து அவங்க, அதே மாதிரி முக்கியமாக வந்து பாரதி படத்தில் அந்த மயில் போல அவர்களுக்கு பிறந்த நாள். ஸ்ரீவித்யா நடிச்ச படங்கள் ரொம்ப பிடிச்ச படம் வந்து தளபதி, அபூர்வ ராகங்கள், அதே மாதிரி அபூர்வ சகோதரர், மூணு படமே ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான ஒற்றுமை என்னன்னா அபூர்வ ராகங்கள் ரஜினிகாந்துடைய ஜோடி, முதல் படத்துல அவங்க வந்து ஜோடி, அவங்களே அம்மாவாக நடிச்ச படம் தான் தளபதி. அதே மாதிரி கமலுக்கு அவங்க வந்து ஜோடி நிறைய படங்களில் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமல் இரண்டு பேருடையுமே வந்து ஜோடியாக ஸ்ரீவித்யா நிறைய படங்களில் நடித்திருக்கார். அந்த ரஜினிக்கு அம்மாவாக தளபதி படத்தில் நடிச்சிருந்தாங்க, அதே மாதிரி கமலுக்கு அம்மாவாக அபூர்வ சகோதரர் படத்தில் நடிச்சிருந்தாங்க.
உண்மையிலேயே வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து தன்னுடைய நடிப்பில் வந்து மிளிரக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் சிறுவித்யாவை சொல்லலாம். நிறைய படங்கள் சொன்னால் காதலுக்கு மரியாதையிலேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்க ஏற்ற எல்லா படங்கள்லையுமே அந்த படங்கள் சுமாராக இருந்தாலுமே கூட அம்மா கேரக்டர்லேருந்து ஆரம்பித்து நிறைய கேரக்டரில் வந்து தனக்கான ஒரு ஒரு அழுத்தமான தனிமுத்திரை பதிக்கக்கூடிய நடிப்பை நிலைநாட்டியவர் சிறுவித்யா. அவர் இன்றைக்கு இல்லை, அவரை நாம் நினைவு கூறுவோம். உங்களுக்கு சிறுவித்யா படங்கள்ல இருந்து பிடிச்ச படங்களை கமெண்ட்ல போடுங்க. நன்றி நன்றி. ஒயிட் கார்பெட் பிலிம்ஸ் வழங்கும் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் அருள்நிதி நடிக்கும் த்ரில்லர் திரைப்படம் தேஜாவோ உலகெங்கும் வெற்றி நடை போடுகிறது.